கொரோனா காலத்திலும் தனியார் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் நடத்தி வரக்கூடிய கட்டாய வசூல் காரணமாக கடன் பெற்ற மக்கள் கலங்கி நிற்கின்றனர். கொரோனா ஊரடங்கை தொடர்ந்து பல்வேறு தொழில்கள் நலிவடைந்து பலரும் வேலையிழந்து தவிக்கின்றனர். இந்த நேரத்தில் வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் கட்டாய வசூலில் ஈடுபடுவதுதான் கொரோனாவை விட கொடுமை. பல இடங்களில் கடன் தவணையை வசூல் செய்ய வீடு தேடி வரும் வங்கி ஊழியர்கள் கடன் வாங்கியவர்களை வாய்க்கு வந்தபடி பேசுவதும், இதனால் மனமுடைந்து பலர் தற்கொலை செய்யும் நிலைக்கு தள்ளப்படுவதும் வேதனை. ஒரு டீக்கு கூட வழி இல்லாமல் வர டீ கூட வழி இல்லாமல் நாங்கள் உட்காந்துருக்கோம் சார். அப்படின்னா அப்போ என்ன அறிவோடு வந்து வாங்கினேன், அப்போ வாங்கினாங்க சார். எதோ நாங்கள் வேலை செஞ்சு கடன் இவ்வளோ நாள் நாங்கள் கட்டினோம்லங்க சார், ஒரு நாள் மித்த நேரத்தில் நாங்கள் கட்டாட்டி நீங்கள் விடுவீங்களா சார், அதெல்லாம் பயந்து தான் நாங்கள் கட்டினோம். இப்போ எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கே வழி இல்லாமல் இருக்குங்க சார். நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணால் நான் செத்து போயிருங்க சார். எனக்கு 10 நாளாக ரொம்ப மன உளர்ச்சியில் நான் இருக்கேங்க சார். இதே வந்து தலை சுற்றுது, எனக்கு தலைவலி வந்துடுது, நினச்சி நினச்சி என்னால் ஒன்றும் செய்ய முடியலங்க சார். இப்போ வந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் சாப்பாடுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. நாங்கள் கட்டலை அப்படின்னு சொல்லி சொல்ல கிடையாது. வாங்கின கடன் என்றைக்கே இருந்தாலும் கடன் தான். அவங்க வட்டியும் போடுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் அந்த வட்டி கட்டுறதுக்கும் தயாராக இருக்கோம் தான் சொல்கிறோம். ஆனால் இப்போவே நீங்கள் கட்டுங்கிறதா எங்களால் முடியாது. பஸ்ஸு விட்டுட்டாங்கள, நீங்கள் உடனே கட்டுங்க அப்படின்னா பஸ்ஸு நேற்று விட்டால் இன்றைக்கே எங்களுக்கு 2000-3000 கையில் நாங்கள் சம்பாதிக்க போகிறது கிடையாது. ஏதோ வாரத்தில் 2 நாள் 3 நாள் தான் எனக்கு வேலை கிடைக்குது, அதை வச்சு தான் நாங்கள் ஓட்டிகிட்ருக்கோம். அப்படி இருந்தாலுமேனா இவங்க எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரிய கிடையாது. இல்லை நாங்கள் எதிர்த்தும் எங்களால் பேச முடியாது, ஏன்னா கடன் வாங்கிட்டோம். எப்படி நாங்கள் அவங்கக்கிட்ட எதிர்த்து நாங்கள் சண்டை போட முடியும்? எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினாலுமே அவங்க பல வார்த்தை எங்களை பேசுறாங்க. தனியார் வங்கியின் கட்டாய வட்டி வசூலால் தஞ்சையில் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் திருச்சி திருவெறும்பூரில் ஊராட்சி மன்ற தலைவர் கணவருடன் தீக்குளிக்க முயன்றதும் அரங்கேறியது. வீட்டுக்கடன், வாகனக்கடன் என வங்கிகளில் வாங்கிய கடனுக்கு இஎம்ஐ செலுத்த மத்திய அரசு 6 மாதங்கள் தளர்வு அளித்திருந்தாலும் அதையெல்லாம் பெரும்பாலான தனியார் வங்கிகள் கண்டுகொள்ளவே இல்லை என்கிற குற்றச்சாட்டும் உள்ளது. கவர்மெண்ட் ஒன்று சொல்கிறாங்க, இவங்க ஒன்று சொல்கிறாங்க. இவங்க கேட்டால் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் சொல்கிறத அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, அதில் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட்டு? கவர்மெண்ட் ஒரு சட்டம் போடுறாங்க, மெயிலில் ஒன்று கொடுக்குறாங்க, அப்புறம் மெயிலில் வந்து ஓகேன்னு சொல்லி கொடுக்குறாங்க நாங்கள் குவாரண்டைன் அந்த மெயில் கொடுக்கறதுக்கு. சரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் ஆள் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. தனியார் வங்கிகளின் அபராத வட்டிக்கு பயந்து மனைவியின் நகையை அடகு வைத்து மாத தவணையை செலுத்தி வருவதாக கூறுகிறார் டீ கடைக்காரர் ஆறுமுகம். நகை இருந்து கொஞ்சம் நகை இருந்துச்சு, கொஞ்சம் நகை அடை வச்சு கொடுத்தேன். அப்புறம் வெளியில் கடன் வாங்கி வட்டிக்கு பணம் வாங்கி தான் வட்டிக்கு போட்டுட்ருக்கேன். சூழ்நிலை இவங்க வட்டி அதிகமாக போடுவாங்க போவாங்கன்னு சொன்னதெல்லாம் மாதம் மாதம் கரெக்டாக போட்டுட்ருக்கேன், அவங்க எடுத்துகிட்ருக்காங்க. கொரோனா ஊரடங்கால் வருமானம் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையை நகர்த்துவதே பெரும் பாடாக உள்ள நிலையில் வங்கிகள் மனிதாபிமானத்தை தொலைத்துவிட்டு கட்டாய வசூலில் ஈடுபடுவதாக வாடிக்கையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கொரோனாவுக்கு முன்பு கடன் செலுத்தியவர்களின் நேர்மையை தற்போது கணக்கில் எடுத்து நம்பிக்கை வைக்க வேண்டும் என்கின்றனர் கடன் பெற்றோர். வருவாயிலிருந்து தவித்துக் கொண்டிருக்கிற ஏழை எளிய மக்களின் நிலை உணர்ந்து கடனுக்கான வட்டி தள்ளுபடி, கடன் தொகையை வசூலிப்பதற்கான தவணைகளிலிருந்து தளர்வு, நீட்டிப்பு உள்ளிட்ட சலுகைகளை வழங்கி அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதே கடன் பெற்றவர்களுடைய ஒற்றை வேண்டுகோளாக இருக்குது. ஒளிப்பதிவாளர் சரவணகுமாரன், ஜோ மகேஸ்வரன், நியூஸ் 18 தமிழ்நாடு, திருச்சி. இனி தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம்.